ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு குடல் பொண்ணுக்கு ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் மொதல் வந்து கீரை அதோட குணத்தை இப்போ பார்க்கலாம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் புக்தி கூர்மையை உண்டாக்கும் உடல் பலத்தை உண்டாக்கும் இரத்தத்தில் உண்டாகும் நச்சுக்களை போக்கி இரத்தத்தை சுத்திப்படுத்தும் தொண்டையில் உள்ள சளிக்கட்டுகளை நீக்கி குரல் ஓசையை குயிலோசை போல் இனிமையாக இருக்கச் செய்யும் இதை அதிகமாக உட்கொண்டால் பேதியாகும் சொறி சிறங்குகள் நீங்கும் நீரழிவுக்கும் இதை கொடுத்து வரலாம் இந்த வல்லார இலையை பயன்படுத்தி வயிற்றுப்புண்ண எப்படி ஆற்றலான்னு இப்போ பார்க்கலாம் வல்லார இலையை பதினொன்னு எடுத்துக்கணும் அதோட மூணு மிளகையும் சேர்த்து நல்லா மென்று சாப்பிடணும் இது மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்டு வந்தா நாளே நாளில் வயிற்றுப்புண் குணமாகும் இரண்டாவதா ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரை ஊரில் இருக்க வேறு மருந்துக்கு ஏன் அலையிறேன்னு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஓரிதல் தாமரையை தேக வலிமைக்கும் நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மற்றும் பல நோய்களுக்கும் அற்புதமாக சொல்லப்படுது இதோட இலைய கசாய முறையாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ சூர்ண முறையில் எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன் அரை ஸ்பூன் ஓரிதல் தாமரை சூர்ணத்தை எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை இதை சாப்பிடணும் இதோட அடிக்கடி முட்டைக்கோ சூப்பும் பரண்டத் துவையலும் சாப்பாடோட சேர்த்துக்கலாம் நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றதும் காரமில்லாத சாப்பாடாக தயிர் சாதம் மோர் சாதமும் சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் விரைவில் ஆறும் மேலும் பல மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்